ஒரு கதை சொல்லட்ட சார். லயன்ஸ் ரோ பட் ஹைனாஸ் லா. உங்களுக்கெல்லாம் காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தோட கதைகள் தானே தெரியும். அந்த சிங்கத்தையே காலகாலமா டம்மி பண்ணி ஓட விடுற ஹைனாவை தெரியாதுல்ல. இது அப்படிப்பட்ட ஒரு ஹைனாவோட கதை. சிங்கத்தை வறுத்தெடுத்து வேதனைப்படுத்தி அதை அணு அணுவா ரசிச்சு சந்தோஷப்பட்ட ஹைனாவோட கதை. இந்த ஹைனாவுக்கும் சிங்கத்துக்கும் ஆகாது. ஏன் தெரியுமா? இந்த ஹைனாவுக்கு சிங்கத்தோட எற மேலையும் மரியாதை மேலையும் எப்பவுமே ஒரு கண். சிங்கம் வேட்டையாட தயாரா, ஆனா ஹைனா இந்த சிங்கத்தை என்னடா பண்ணலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். சிங்கம் பதுங்கி வேவு பார்த்து குறி வச்ச இறைய அடிச்சதுக்கு அப்புறம் அதோட உழைப்பெல்லாம் வீணடிக்கிற மாதிரி ஹைனா ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த இறைய தட்டி பறிச்சிடும். இத திரும்ப 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 இந்த ஹைனா பண்ணிக்கிட்டே இருக்க சிங்கத்து மேல இருந்த பயமும் மரியாதையும் காட்டுல குறைஞ்சுகிட்டே இருந்துச்சு. அதுல அந்த ஹைனாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஹைனா சிக்கி சத்ராதான நாட்களை எண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் தென் கேம் த டே. சிங்கம் காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நாள் வந்துச்சான். நேரம் நெருங்க நெருங்க முடிவு என்னவா இருக்கும் நினைச்சு மொத்த காடும் அரண்டு போயிருந்துச்சு. ஒரு பக்கம் வெறியோட கிளம்புற சிங்கம், மறுபக்கம் ஏதோ ஒரு திட்டத்தோட சிரிச்சுக்கிட்டே கிளம்புற ஹைனா. ரெடி, டைம் டு மீட். கதைக்கு முடிவு சொல்லலாம், பகைக்கு